ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்துட்டு பெங்களூருக்கு ஒரு டாக் எடுக்க கிளம்பிட்டு இருக்கிறாரு. அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். அடல்ட்டு டாகு இது, ரெட்ரிவர் டாக் எடுக்க இப்போ கிளம்பிட்டார். இன்றைக்கி வந்துட்டு இவர் பஸ் வச்சுட்டு போய் ஃபார்மில் எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும். அன்றைக்கி நான் ஃபார்மில் செஞ்ச வேலைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடியே நான் போஸ்ட்டு பண்ணிட்டேன், அதை போய் பாருங்கள். இப்போ இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாமா பஸ் ஏறுறாரு, அவரை பஸ் வச்சு விட்டுட்டு நான் இப்போ கிளம்பிடுவேன். இப்போ சேலத்துலேருந்து கிளம்பும்போது இந்த டைமுக்கு ட்ரெயின் இல்லை, அதனால் இங்கிருந்து போகும்போது பஸ்ஸில் போகிறாங்க. இப்போ நான் கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. இப்போ நான் நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு டாகுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணைக்கு கிளம்பணும். போகிற வழியில் டாகுக்கு வந்துட்டு சரி ஈரல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கடைக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கிறதுனால பால் வேணும் இல்லைங்களா, அதனால் ஈரல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ ஈரல் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஈரல் வந்துட்டு டாகுங்களுக்கு ரெகுலராகவே கொடுக்கக்கூடாது, கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் பால் கொடுக்குற டாகுங்களுக்கு மட்டும்தான் ஈரல் போடுவோம். ஈரல் வாங்கிட்டு வந்துட்டு போகிற வழியில் பிரேக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சு, அதனால் அதை டைட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பிரேக் டைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்தது நான் பண்ணைக்கு தான் கிளம்புறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு மாமா பெங்களூருக்கு போயிட்டு அவர் எப்படி டாகை செக் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்டேட்டு வேறு இடத்துல போய் டாக் எடுத்துகிட்டு வர்றதுனால என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாமா வந்துட்டு பெங்களூர் போய் ரீச் ஆனதும் அங்கேருந்து இந்த டாக் இருக்கிற இடத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து பெங்களூருக்கு வந்துட்டு ட்ரெயின் கரெக்டான டைமு கம்மியாததுனால பஸ்ஸில் தான் கிளம்புனார் சேலத்துலேருந்து. இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு டாகை வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நமக்கு அனுப்பிச்ச டாகா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே விளையாட வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக அவங்கள்ட்ட பழகி அழகாக விளையாண்டுட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ தான் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க, அதனால் அவர் வந்துட்டு இந்த டாகு தானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி விளையாட வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடி அழகாக விளையாண்டுட்டுருக்குது அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது எங்களுக்கே சரி ரெட்ரைவர் வாங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு ஆசையாக இருந்துருச்சு. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய ப்ரீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஹேரெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக விளையாண்டுட்டுருக்கான் அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு மேல் டாகு. இப்போ இவனை செக் பண்ணிட்டானாலும் நம்ம டப்புன்னு உடனே எடுத்துகிட்டுலாம் நம்ம ஊருக்கு வர முடியாதுங்க. நம்ம ட்ரெயினில் வரணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இவனை செக் பண்ணியாச்சு, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணினதும் டாக் எடுத்துகிட்டு இப்போ வெளியே வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு ஒரு பர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்துமே பாருங்கள் அதை வந்துட்டு ஷோக்கு நிற்க வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிலாம் ட்ரைனிங் எப்படி எப்படி அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிலாம் பாருங்கள் நிற்க வச்சு காட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல டாக் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செக் பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வரணும்.
நம்ம படுக்க போனதும் டாகோ பப்பியோ நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை ஓட விட்டு சாப்பிட வச்சு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது இங்கே வந்துட்டு ஹெல்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்காங்க. அப்படி இங்கேயும் டாகுக்கு லீஸு பெல்ட்டு அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வராங்க. ஹெல்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம ட்ரெயினில் வந்துட்டு டாகை ஏற்றவே முடியும். டாகை வந்துட்டு நம்ம ட்ரெயினில் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக புக் பண்ணி தான் அதை கொண்டு வர முடியும். இப்போ டாகை வந்துட்டு வாங்கிட்டு மறுபடியும் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. பெரிய ப்ரீடு அப்படிங்கிறதுனால அவனை மடியில் உட்கார வைக்க முடியல, அவன் ரொம்ப பெருசாகவே இருந்தான். சேலத்துலேருந்து பஸ்ஸில் போயிட்டு பெங்களூரில் போய் ரீச் ஆனதும் அதுக்கப்புறம் அந்த டாக் இருக்கிற ஸ்பாட்டுக்கு ஆட்டோவில் போனாங்க. இப்போ திரும்பவும் அங்கேருந்து ஆட்டோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்காங்க, ஜங்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்ததுன்னா ட்ரெயின் ஏற முடியாதுங்க. இங்கே வந்துட்டு நம்ம டாகை வந்துட்டு புக் பண்ணணும். ப்ராப்பராக அதை புக் பண்ணினா தான் வந்துட்டு நம்ம ட்ரெயினில் ஏற்றுவாங்க. அதை புக் பண்ணுறதுக்கும் ஹெல்த் சர்டிஃபிகேட்டு, அதை வந்துட்டு அதுக்கு வேக்சின்லாம் கரெக்டாக போட்டிருக்கா, அதுக்கு எவ்வளோ மந்த்து, நல்லா நார்மலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் சர்டிஃபிகேட்டு கொடுத்து தான் டாக் வந்துட்டு புக் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம் அந்த ட்ரெயினில் டாகுக்கு பாக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டிக்கெட்டே புக் பண்ணணுங்க. சில ட்ரெயினில் டாக் பாக்ஸ் இருக்கும், சில ட்ரெயினில் இருக்காது. நம்ம இப்போ வர ட்ரெயினில் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணணும், அந்த டாகுக்கு அந்த ட்ரெயினை புக் பண்ணணும். இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணுங்க. எல்லா ட்ரெயின்லேயுமே பாக்ஸ் இருக்காது, சில ட்ரெயினில் இருக்கும். இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த பாக்ஸு. இதில் வந்துட்டு பப்பி அப்படிங்கும்போது நம்ம கையில் கொண்டு வந்துடலாம். அடல்ட்டுங்கும் போது ட்ரெயினுக்கு லாஸ்ட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி டாக் பாக்ஸ் இருக்கும், இதில் வச்சு தாங்க நம்ம கொண்டு வரணும் டாகை. இப்போ சேலம் வந்து ரீச் ஆகிட்டாங்க. சேலம் வந்து இறங்கினதுக்கப்புறம் அவன் பார்த்துட்ருக்கான், ரெட்ரிவர் அழகாக இருக்கான். இப்போ ஜங்ஷன்லேருந்து வெளியே வராரு. கேரளாவுக்கு தான் இந்த டாக் வந்துட்டு நாங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால வாங்கி கொடுக்கறதுக்காக போயிருந்தார். கேரளாவுக்கு வந்துட்டு இங்கேருந்து நேராக ட்ரெயின் இல்லை, அப்போ மழை ரொம்ப வந்துட்டு இருந்ததுனால எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் வச்சுருந்ததுமே நாங்களும் சரி பசங்களும் ரொம்ப ரொம்ப அதுக்கிட்ட நல்லா பழகிட்டாங்க. எங்களுக்கே நாங்கள் இந்த மாதிரி ஒன்று வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு. எங்கள்கிட்ட ரெண்டு நாள் இருந்தான். எங்கள்கிட்ட இருக்கும்போது பாருங்கள் எப்படி மாமா கூட காரில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து, ஏன்னா கார் எடுக்கும்போதெல்லாம் அவன் கத்துவான், அதனால் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இறக்கிட்டு போவார். அப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கேரளாவுக்கு வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு டாக் பாக்ஸ் உள்ள ட்ரெயின் கிடைக்கல. அப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் கழித்து அவனை கேபு புக் பண்ணி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டர் வச்சு நாங்கள் அனுப்பிச்சு விட்டோம். இப்போ அவன் கேரளாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான், கிளம்பிட்டான். பாய் பாய் சொல்லி அவனை அனுப்பிச்சாச்சு. அவங்க அங்கே போனதும் நாங்கள் அந்த வந்துட்டோம் அந்த ஃபார்முக்கு, அவங்க அந்த ஃப்ரெண்டோட அந்த ஃபார்முக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாகை சேஃபாக நாங்கள் இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இப்படி தாங்க அடல்ட் டாக் வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.